அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஸ்டெல்லரி ஆப்பில் இது டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த 0.22.2 அந்த வெர்ஷனில் இப்போ இது நம்ம டவுன்லோட் பண்ணி இது எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணுறது, செட்டிங் எல்லாம் எப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒரு வீடியோவில் போட்டுருக்குறோம். இப்போ இந்த இதில் இது இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி திருப்பினோம்னா திருப்ப முடியும். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, என்ன இது சவுத்து திருப்பினா சவுத் வெஸ்ட்டு, வெஸ்ட்டு, இப்படி நார்த்து, இப்படியெல்லாம் திருப்ப முடியுது. இது வந்து ஈஸ்ட்டு, சரிங்களா? இப்போ நம்ம இந்த கோளம், இது வந்து ஒரு கோளம், அதை 3D பார்க்குற மாதிரி தான் அது வடிவமைச்சிருக்கிறாங்க. நம்ம மொபைல் ஆப்பில் இந்த மாதிரி எதாவது வராது, அதுக்கு வந்து பெய்டு வெர்ஷன் போனால் தான் இந்த மாதிரிலாம் வரும். இல்லாட்டி சும்மா வானத்தில் பார்க்கலாமே, அந்த நட்சத்திரம் ராசியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம ஒழிய, இந்த மாதிரி அக்யூரஸியாக நம்ம டிகிரி கணக்கு இதெல்லாம் பார்க்கணும்னா டெஸ்க்டாப்பில் தான் போய்க்கணும். அது மொபைல் ஆப்பில் வானத்தில் நாம் ராசிகளையும் நட்சத்திரத்தையும் அடையாளம் பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அதில் வேறு எதுவும் பண்ணக்கூட. அதான் இதில் வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷனே நம்மளுக்கு இது வரைக்கும் ஸ்டெல்லேரியம் விட்டுருக்குறாங்க. அதுக்குள்ளே நாம் எல்லோரும் பழகிக்கணும் இந்த இதை, வானத்தை எப்படி பார்க்குறதோ அப்படிங்கிறத. இதுலேயும் பெய்டு வெர்ஷன் வந்துடும். நீ போக போக இப்படி நாம் இதில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம பூமி, கீழே இருக்கிற இந்த பச்சையாக இருக்கிறது பூமி, மேலே இருக்கிறது வானம். இந்த கோளத்தில் நம்ம நடுவில் நிற்கிறோம். நீங்கள் எல்லோரும் கற்பனை பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்கள் வெளியிருந்து பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குழப்பம். நீங்கள் இந்த கோளத்துக்குள்ளே உள்ள சென்டரு, நடுவில் பூமியில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிற இடம் உங்களுக்கு எப்போவுமே பிரபஞ்சத்தோட சென்டர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சுற்றி அந்த வட்டம் ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு பூமி தொடுவானம் ஒரு வட்டத்துக்கு வந்துடும். நான் இப்போ பொள்ளாச்சியில் இருக்கிறேன், எனக்கு இங்கே தொடுவான வட்டமாக இருக்கும். சென்னையில் இருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். சேலத்தில் அது வேறு மாதிரி வட்டம். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே மத்தி ஃபிக்ஸ் ஆயிரும். அங்கேருந்து பார்க்குறப்ப தொடுவானம் எப்படி இருக்குங்கிறத இது இது. இப்போ எங்கள் ஊருக்கு நாங்கள் பொள்ளாச்சியில் வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த இதில் பொள்ளாச்சின்னு வச்சுருப்போம். அதனால் இது பொள்ளாச்சி சென்டர் பண்ணி காமிக்குது. உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது தேதி, இதில் நாம் தேதி மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதம், இது வந்து மணி, இது நிமிடம், இது வினாடி, சரிங்களா? இப்போ 15ஆம் தேதி மே மாதம், இன்றைக்கி 9 மணி ஆகிருக்கு. இப்போது இதையே நாம் மாதத்தை மாற்றினோம்னா 2023 21ஆம் தேதி வச்சோம்னா 21ஆம் தேதி சும்மா வைப்போமே, காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம். சரிங்களா? இதில் சூரிய உதயம் வரும். இந்த உதயமாக இருக்கு, கிழக்கு தொடுவானத்தில் நம்மளுக்கு சூரியன் மேலே வருது. இந்த மாதிரி நாம் எப்படி நாளும் மாற்றி பார்த்துக்கலாம். அப்போது இந்த சமநாளில் இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ இதில் 2 கோடு இருக்குது. ஒரு ப்ளூ கலர் கோடு, இது வந்து மஞ்சள் கலர். இந்த மஞ்சள் கலர் என்னென்னா கோள்கள் செல்லும் பாதை, இந்த வழியில் தான் கோள்கள்லாம் போகும். இந்த ப்ளூ கோடு என்னென்னா நம்ம பூமியில் குச்சி நட்டினா எப்படி அந்த குச்சியை ஒட்டி நம்ம உட்காந்து பார்த்தோம்னா இந்த கோடு ஃபார்ம் ஆகும். ஏற்கனவே விளக்கியிருக்கு. இப்போ அந்த குச்சிக்கு இப்போ இதுதான் பூமி, நம்ம உட்காந்து பார்க்குற இது. நம்ம இந்த பூமியில் சென்ட்ரல் இருக்கிறோம். இப்படி கற்பனை பண்ணிட்டு வானத்தில் தொடுவானத்தில் கிழக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்திருக்கும். இதுதான் இதில் தெரியறது. இப்போ நாம் இதில் போயிட்டு இந்த செட்டிங்கில் இப்படி போனோம்னா அது வேண்டாம்னா அதை எடுத்து விடலாம். நம்ம கீழேயுமே என்ன கோள்கள் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு இப்படி மாற்றிக்கலாம்.
இந்த டிகிரி கணக்கு இதெல்லாம் பார்க்கணும்னா இதுலேயே டிகிரியெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே 330, இங்கே பார்த்தீங்கன்னா 300, இது 0, இங்கே பார்த்தீங்கன்னா 30 டிகிரி, இது 60 டிகிரி, இப்படியெல்லாம் டிகிரி கணக்கெல்லாம் இது இருக்கும். அப்புறம் இந்த தொடுவானத்தில் டிகிரி கணக்கெலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது 120, இப்போ கிழக்கு வந்து 90, இங்கே நார்த் ஈஸ்ட்டு, இங்கே 30 டிகிரி இருக்குது, 30 இப்படி நம்ம 90. அப்போது இதில் சூரியனெல்லாம் எங்கே நகருதுங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இப்படி இந்த குச்சிக்கு இந்த சைடு 30 டிகிரி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது மீன ராசி. வானத்தில் இப்படி தெரியுமானா அப்படியெல்லாம் இருக்காது, வானத்தில் எதுவுமே இல்லாமல் இப்படி தான் இருக்கும். அப்போ வானத்தில் அந்த ராசிகள்லாம் எப்படி பார்க்குறதுங்கிறத நம்ம பழகிறதுக்கு இப்போ நம்ம இந்த ஆப் இருக்கிறப்ப ஈஸியாக பழகிக்கலாம். இப்போ வானம் இப்படி தான் இருக்கும், பார்த்தா அவங்களுக்கு ராசிகள்லாம் மேலே கட்டமெல்லாம் இருக்காது, இப்போ டிராயிங் இருக்காது. இதில் நாம் பார்த்து பழகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேரெல்லாம் வந்துடும், இந்த கட்டம் இருக்குது, அதாவது இந்த வடிவங்கள் எப்படி இருக்குங்கிற ஒரு வடிவம் இருக்குது. இதில் வேணால் நாம் ராசிகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பேர்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ சூரியன், இது வந்து சந்திரன், இப்படி இப்போ இந்த மார்ச் 21 பார்த்திங்கன்னா இப்போது இந்த இதுதான் குச்சி, இந்த ப்ளூ கலர் இருக்கிற இந்த கோடு, இந்த கோடு தான் குச்சி. நாம் நட்டிட்டு அந்த கிழக்கு திசையில் பார்த்தோம்னா முதல் ராசியாக இது வந்து வடக்கு, சரிங்களா, நார்த் ஈஸ்ட்டு. இந்த குச்சிக்கு இந்தல்ல இது சவுத் ஈஸ்ட்டு, சரிங்களா, இது உண்மையான கிழக்கு. அப்போ இந்த உண்மையான கிழக்கிலிருந்து வடக்கு சைடில் ஃபஸ்ட்டு ராசியாக இப்போ மீன ராசி இருக்குது, சரிங்களா. இப்போது அது அப்படியே நம்ம நகர்த்திட்டே போனோம்னா சூரியன் மேலே போக போக நம்மளுக்கு தொடுவானத்தில் இப்போ இது வந்து மேஷராசி. இந்த 30 பார்த்திங்கன்னா இந்த 60 வரைக்கும் தான் மேஷராசி. ஏன்னா இந்த பிளிசிடிஸுங்கிறத கிருத்திகை நட்சத்திரம், இதில் பார்த்திங்கன்னா இது வந்து பரணி நட்சத்திரம். பார்த்திங்கன்னா இந்த மூணும் பரணி, அடுப்பு மாதிரி இருக்கிறது பரணி. நம்ம அடுப்புன்னு சொல்லுவோம், அதைய நிறையா புக்குகளில் இருக்கு அடுப்பு அப்படின்னு. இந்த மாதிரி இது வந்து அஸ்வினி, இந்த மூணு குதிரை மூஞ்சி மாதிரி இருக்கும் இந்த மூணு, இது மீனம், சரிங்களா. இந்த மீனத்தில் இந்த இடத்த வரைக்கும் தான் 30 டிகிரி, மேஷம் இங்கே இருக்குது, சரிங்களா. இப்போது நம்ம ஏப்ரல் 14 பார்ப்போம். இப்போ இது வந்து நம்ம இது பார்த்துட்டோம், இது வடக்கில் இந்த மூணு ராசி. அடுத்தது ரிஷபம், இது வரைக்கும் இதான் 90 டிகிரி. அப்போது ரிஷபம் வந்துட்டு அடுத்தது மிதுனம் இங்கே திரும்பும். அதாவது இந்த 90 டிகிரியில் கதிர் திருப்பு நாள் வந்துடுது. சம நாளில் இப்போ எப்படி இந்த 0 டிகிரி இருந்துச்சோ, இப்போ நம்ம இதை தேதியை மாற்றிட்டே போனோம்னா பாருங்கள், இங்கே தொடுவானத்தில் வச்சுக்கலாம். அதே இப்போ உண்மையான கிழக்கில் இது உதயமாகுது சூரியன். இப்போ நம்ம தேதி மாற்ற மாற்ற என்னாங்கன்னா இது அப்படியே வடக்கில் நகரும், பார்த்தீங்கன்னா அப்படியே நகர்ந்தே வரும். ஃபஸ்ட்டு இப்போ மீனராசி ஃபுல்லாக கடந்துருச்சு. இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 4/22, அதாவது 4வது மாதம் 22ஆம் தேதி மீனராசி கடந்துருச்சு. அடுத்தது மேஷம், மேஷத்துக்குள்ளே வருது.
இப்போ எவ்வளோ டிகிரி நகர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிகிரி எப்படி பார்க்குறோன்னா, இது எவ்வளோ உண்மையான கிழக்குலேருந்து எவ்வளோ டிகிரி நகர்ந்துருக்குது அப்படின்னு பார்த்தா, இது வந்து 90, இது வந்து பார்த்திங்கன்னா இது 5 டிகிரி, 10 டிகிரி, இது 12 டிகிரி, சரிங்களா? தொடுவானத்தில் இப்படி 12 டிகிரி நகர்ந்துருக்கும். பார்த்தீங்கன்னா இது 60 டிகிரி. இப்போது சித்திரை மாதம் 12 டிகிரி வடக்கில் நகர்ந்தாச்சு சூரியன். அடுத்தது இது தேதி நாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா, இப்போ சூரியன் அப்படியே மறுபடியும் வடக்கு நோக்கி நகரும். இப்போ 5 இன்றைக்கி 15ஆம் தேதி, இப்போ சூரியன் இங்கே இருக்குது 15. நீ அடுத்தது அப்படியே போயிட்டு இப்போ ரிஷப ராசி உள்ளே வருது. அதாவது சித்திரை வைகாசி முடிஞ்சு, இந்த 60ல் வைகாசி முடிஞ்சு அடுத்தது ரிஷப ராசி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபம்ங்கிறது, இனி அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரியல, அந்த 60க்குள்ளே மேசம் வரணும். இது வரைக்கும் அந்த ஆட்டோட கால் பார்த்தீங்களா, 30 டிகிரியிலிருந்து இது வரைக்கும் வரணும். இதோட 60 டிகிரியிலிருந்து இந்த கொம்பு தான் கணக்கு ரிஷபத்துக்கு. பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரமெல்லாம் வானத்தில் இருக்குது, நம்ம காமிக்கலாம், பார்த்துருக்குறோம், நாங்களே உட்காந்து 2 வருஷம் அதோட நம்பகத்தன்மையை நாங்கள் பார்த்தோம். பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரிஷபராசி, சரிங்களா? இப்போ அடுத்தது மிதுனம். இந்த இடத்துல வந்து திரும்பும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ரிஷபராசி 90 டிகிரி இப்போது வந்துருச்சு. மொத்தம் எவ்வளோ டிகிரி நகர்ந்துருக்குன்னு பார்த்தோம்னா, இதிலிருந்து 5, 10, 15, 20, 21, 22, 23, 24 பார்த்திங்கன்னா 23.5 டிகிரி பக்கம் நகர்ந்து வந்துருச்சு. இன்னி என்ன ஆகுன்னா, திரும்ப இப்போ இங்கேருந்து 23.5 டிகிரி, 4 டிகிரி வந்துருச்சு. இன்னி நகர்த்த இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 6/21, 6வது மாதம் 21ஆம் தேதி, இப்போ அது 90 டிகிரி வந்துருச்சு. அதாவது இதில் ரிஷபம் முடிஞ்சு இப்போ அடுத்தது மிதுனத்துக்குள்ளே போகுது. இதுதான் மிதுன ராசி இரட்டையர்கள். பார்த்தீங்கன்னா இவங்க தான் இரட்டையர்கள். இவங்களோட இது பார்த்தீங்கன்னா இதுதான் புனர்பூசம், இந்த நட்சத்திரம், சரிங்களா? இப்போது இங்கே 24 டிகிரி வந்தது, மறுபடி திரும்பி வரும். பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 7வது மாதம், 8வது மாதம் திரும்பி இப்போ சிம்மராசிக்கு வந்துருச்சு. மறுபடி உண்மையான கிழக்குக்கு வந்தாச்சு. இதுதான் உண்மையான, நம்ம குச்சி நட்டுருந்தோம்னா அந்த குச்சியில் இதுதான், இப்படி குச்சின்னா குச்சி நட்டிருப்போம் பூமியில், அந்த குச்சி கிராஸ் பண்ணிவிட்டு அடுத்தது தெற்கு நோக்கி போவோம். இப்போது தேதி பார்த்திங்கன்னா 9/23, 9வது மாதம். அப்போ இங்கே புரட்டாசி முடிஞ்சதுன்னு அர்த்தம். அடுத்தது இது சவுத்து பார்த்திங்கன்னா, இது கன்னிராசி வந்துருச்சு. சிம்மத்திலேருந்து கன்னி சமநாள் வந்துச்சு. இப்போ அடுத்தது இது வந்து சவுத்து பார்த்திங்கன்னா, இதோ சவுத்து இந்த சைடு. இப்போ இன்னெல்லாம் இருந்தது இப்போ உண்மையான கிழக்கிலிருந்து இவனி நகர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா இப்போ தேதியை நம்ம மாற்ற ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த கிழக்குலேருந்து இப்போது நகர்ந்து தெற்கு நோக்கி போயிட்டுருக்கு சூரியன். இப்போ எவ்வளோ டிகிரி இருக்குன்னா, இப்போ விருச்சிகத்துக்குள்ளே வந்துருச்சு. இது விருச்சிகம். இப்போ பார்த்தீங்கன்னா 0லிருந்து 5, இது 10, இது 15, 20,
23 டிகிரி வந்துருச்சு. இன்னும் தனுசு ராசிக்குள்ளே வந்துச்சுன்னா திரும்ப ஆரம்பிச்சிடும். இதுதான் விருச்சிகம். விருச்சிகத்துலேருந்து இது தனுசு, சரிங்களா? இந்த தனுசு ராசிக்குள்ளே இப்போ சூரியன் உள்ளே வந்துச்சுன்னா 13-14 பார்த்தீங்கன்னா இதுதான் தனுசு. இதுதான் தனுசு ராசியோட 270 இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இப்போ சூரியன் எவ்வளோ டிகிரியில் இருக்குன்னா 10, 15, 20, 24 டிகிரி வந்திருக்கு இன்னில், சரிங்களா? இப்போ இந்த 24 டிகிரி வந்துட்டு அடுத்தது தனுசு ராசியில் தான் திரும்புது சங்கராந்தி. இதுதான் இந்த சங்கராந்தி, மகரத்தில் சங்கராந்தி இல்லை. ஏன்னா திரும்புறது பார்த்திங்கன்னா இப்போ 24 டிகிரி இருக்குது. இப்போ நம்ம தேதியை மாற்றுறப்ப பார்த்திங்கன்னா இது December 21 தேதி, சரிங்களா? இப்போ தேதி மாற்றினோம்னா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 24 டிகிரியிலேருந்து அப்படியே கம்மியாகிட்டே வரும் பார்த்திங்கன்னா. இப்போ மறுபடி திரும்புது, திரும்பி இப்போ கும்பத்துக்குள்ளே இருக்குது. கும்பத்துலேருந்து மீனம் வந்தாச்சு. இப்போ மீனம் இங்கே இருக்குது, சரிங்களா? தொடுவானத்தில் இப்போ நம்ம மீனத்துக்குள்ளே வந்து அடுத்த வருஷம் வந்துருச்சு, அடுத்த வருஷம் போயிடுச்சு. இந்த மாதிரி தான் இப்போது இது இவங்க சொல்கிற இந்த 14 இது வந்து இப்போ நான் 4வது மாதம் 14ஆம் தேதி வச்சோம்னா அப்போ தான் மேஷ ராசிக்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதையே நம்ம வானத்துலேயும் செக் பண்ணிட்டோம். இப்போ 14 வச்சோம்னா சூரியன் இந்த இதுதான் மீனராசி, இங்கேருந்து இதுதான் இங்கே தான் மேஷ ராசி ஆரம்பிக்குது. சூரியன் வந்து இன்னும் இந்த மீனத்துக்குள்ளே தான் இருக்குது. மறுபடி பார்த்திங்கன்னா 16, 17, 18, 19, 20, 21 இப்போ தான் அது மேஷராசிக்குள்ளே உள்ளே வரும். 90 டிகிரி, அதாவது 30 டிகிரி தாண்டி உள்ளே மேஷராசிக்குள்ளே என்டர் ஆகுது. இப்போ 14 இல்லை, 20ஆம் தேதி மேலே தான் அது மேஷராசிக்கு உள்ளே வருது. இப்போது இதில் 1 மாதம் பருவங்கள் தள்ளிடும். அதுதான் இப்போ 24 கிடையாது, 30 நாள் தள்ளினதுனால இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த குச்சியிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சியிலிருந்து முதல் ராசியாக மீனம் இருக்குது, ரெண்டாவது ராசியாக தான் வானத்துலேயும் இது பார்த்தா தெளிவாக தெரியுது. ரெண்டாவது ராசி மேஷம், 3வது ராசி ரிஷபம் வந்துட்டு திரும்ப ஆரம்பிச்சிருது மிதுனத்தில், சரிங்களா? இத்தனை முதல்ல வந்துட்டு மிதுனம் தாண்டி கடகத்தில் தான் திரும்பிகிட்டு இருந்தது, அதுதான் கேன்சர்னு வச்சோம், கடக ரேகைன்னு. இப்போது மிதுன ரேகையாக தான் வேணால் மிதுனத்தில் தான் திரும்புது, மிதுன ரேகை தான். இதை நாங்கள் வானத்தில் குச்சி நட்டும் பார்த்துட்டோம். சூரியன் வந்துட்டு நகர்வுனால தான் இந்த மீனராசி இந்த மேஷம் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டாக இங்கே இருந்துச்சு, அப்படியே நகர்ந்து மீனராசி ஃபுல்லாக உள்ளே வந்து இப்போ மேஷராசி 2வதுக்கு போயிட்டு, 3வது ரிஷபம் போயிட்டு, 4வதாக மிதுனம் வந்துருச்சு. இதைத்தான் நாங்கள் தரவாக சொல்கிறோம். இதையே குச்சி நட்டு குச்சியிலேருந்து வடக்கு, அதான் உண்மையான கிழக்கில் நம்ம உட்காந்துட்டு பார்த்தா இருக்கும். இப்போது மேஷத்தில் இவங்க சொல்கிற மாதிரி 14ஆம் தேதியும் வரல. அதே மாதிரி அந்த சங்கராந்தி மகர சங்கராந்தியும் இல்லை, அந்த இது வந்து தனுசு சங்கராந்தி தான். இதனால தான் நாங்கள் இதை சொல்கிறோம். நாங்கள் இது வந்து விருப்பம் வெறுப்போ இல்லாமல் வானத்தில் இருக்கிற அந்த தரவு, இது ஸ்டெல்லேரி ஆம்பில் தான் காமிக்கிறேன்னா வாங்க வானத்துலேயும் காமிக்கிறோம். அது குச்சி நட்டு கொடிக்கம்பங்கிற அந்த இதையே நம்ம கருவறைங்கிற அந்த கோயில்களெல்லாம் உருவாக்கி இதுக்கு தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். அந்த வளமை இப்போ இல்லை, இப்படியோ மறைஞ்சிருச்சு, அது வேண்டாம். இப்போ நம்ம இந்த வானத்தில் இதை பார்த்து இதை மாற்றினா நம்மளுக்கு பலன்கள்லாம் சரியாக வரும்னு தோணுது. இது எல்லோரும் மறுபடியும் பார்ப்போம். இது இல்லை மேஷ ராசியிலேயே எப்பவுமே இதான் இருக்கும் சூரியன்,
அப்படிங்கிறதுக்கு யாராவது இருந்தால் உண்மையாக கரெக்டாக சொல்லுங்கள், கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.